நாகை அருகே பழமை வாய்ந்த பரவி சந்தையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரி வியாபாரிகள் கடையடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேளாங்கண்ணி அருகே உள்ள பழமை வாய்ந்த பரவி சந்தை கொரோனா பரவலை காரணமாக தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த புதிய இடத்தில் எந்த அடிப்படை வசதியும் இல்லை என்று கூறி வியாபாரிகள் கடையை அடைத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். திறந்த வெளியில் அமைக்கப்பட்டு உள்ள தற்காலிக சந்தையால் இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுமையான இடத்துல மக்கள் தங்குவரத்துக்கோ ஒரு பாதுகாப்பு வசதி இல்லை. மழை காற்று புயலில் வந்து நனைஞ்சிக்கிட்டு தான் நிற்கணும். ஒரு ஒதுங்குவரத்துக்கு கூட இடம் கிடையாது. நைட்டில் இரவு நேரத்தில் பெண்கள் வந்து தங்குவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஈசிஆர் சாலையை கடந்து செல்வதால் பல விபத்துகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த விதமான அடிப்படை ஆதாரமோ அடிப்படை வசதிகளோ எதுவுமே இல்லாமல் இவ்வளோ நாளும் அந்த சந்தை இது தற்காலிக சந்தையில் இயங்கிட்டுருக்கு. காய்கறி வியாபாரிகளின் கடையடைப்பு போராட்டத்தால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்ற சில்லறை வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பரவி சந்தையை மீண்டும் பழைய இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி வர்த்தகர்களின் கோரிக்கையாகும்.